ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது என்னோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ரி வீடியோ. பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்க, பிடிக்கலைன்னா அதே கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்க, நமக்கு வேறு வழி இல்லை. ஒருவேளை எனக்குலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண முடியாதா காட்டுப்பூச்சி, எனக்குலாம் ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு தம்ஸ் லைக் சி தூ, அது என்னது தம்ஸ் டவுன் பட்டன். அப்பா சாமி, ஒரு வழியை வாயில் சொல்லி வச்சாச்சுப்பா, அந்த இதை ஆக்கி விட்டு போயிருங்க. இந்த வாய்ஸ் ஏன்டா இப்படி கரகரன் இருக்கு, ஏன்டா ஆடியோ கேவலமா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கான மொத்த விஷயத்தையும் பேசுவோம் அடுத்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கன்னோட கம்பேரிசன் மட்டும் பாத்துடலாம். ஓகேவா கைஸ்? ஓகே. இந்த கன் பேரு ஃப்ளேம் த்ரோவர் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ளேமை த்ரோ பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா கைஸ், ஃப்ளேம் தான் த்ரோ பண்ணுது. இதுல புல்லட் கிடையாது, மேல ஒரு பர்சன்டேஜ் மாதிரி ஓடுது. அந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு தெரியாது இந்த வீடியோல, ஏன்னா நான் இதை ஜூம் பண்ணி வச்சிருக்கேன். ஜூம் பண்ணி வச்சதுக்கான காரணங்களும் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட டேமேஜை பார்க்கறதுக்கு. இதை நீங்க பாத்தீங்களா, ஹெல்மெட் வெறித்தனமா உடைக்குது, ஆனா மண்டை செதுறதுக்கு லேட் ஆகுது. இந்த கண்ணை நீங்க ஹெல்மெட்டை உடைக்கிறதுக்கு ஈஸியா பயன்படுத்தலாம் கைஸ். டே, நீ தலைக்கவசம் போட்டு வந்து என்கிட்ட வாழட்ட முடியாதா, நான் தலைக்கவசத்தையே சுக்குநூறா உடச்சிருந்துடா அப்படின்னு இந்த கண்ணை சொல்லிக்கிறான். ஏன்னா அந்த அளவுக்கு வெறித்தனம் அந்த கண் இருக்கு கைஸ். முதல்ல நம்ம இந்த கண்ணோட பாசிட்டிவ் முதல்ல பத்தி பாத்துருவோம். ஷார்ட் ரேஞ்சில் பக்காவாக பெர்ஃபார்ம் பண்ணுது கைஸ். அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன், ஏதோ ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணுது. ஹெட் ஷாட்டுக்கு 15 தான் போகுது. இது ஒரு மிகப்பெரிய மைனஸ். இந்த வீடியோவை ஜூம் பண்ணதுக்கான காரணங்களும் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஹெட் ஷாட் வெறும் 15 தான். ஒரு 30-40 வச்சுருந்தாவது ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருந்திருக்கும். இவ்வளோ ஷார்ட் ரேஞ்சில் போய் அடித்தாலும் 30-40 போகாமல் ஒரு 15-10 போய் தொலைது. இதை நான் எங்கே போய் சொல்ல, நீங்களே சொல்லுங்கள். கஷ்டப்பட்டு ஒரு எனிமியில் நம்ம ஷார்ட் ரேஞ்சில் போய் அடிக்கும் போது 10-15 ஹெட் ஷாட்டுக்கு போச்சுன்னா நம்ம என்ன பண்ண, நீங்களே சொல்லுங்கள். இருந்தாலும் நம்ம இதை ஒரு மேஜர் குறையாக பார்க்கக்கூடாது, ஏன்னா இதோட டேமேஜ் எக்கச்சக்கமாக, ரேட் ஆஃப் ஃபயர் வெறித்தனமாக இருக்கு கைஸ். ரேட் ஆஃப் ஃபயர்னு சொல்ல முடியாது, ஆனால் டேமேஜ் புசுக்கு புசுக்குன்னு போகுது. அந்த தீ மேலே படம் கூட அங்கே பாருங்களேன் புசு புசுன்னு. அல்ட்ரா ஷார்ட் ரேஞ்சு செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுது கைஸ், ஆனால் கொஞ்சம் ஷார்ட் ரேஞ்ச் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது. பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஹெட் ஷாட் போயிருக்கும், ஆனால் அப்பயும் சாகலை. பார்த்துக்கோங்க, இன்னும் லைஃப் இருக்கு. நானும் அடித்தேன், என்னோட எனிமியும் அடித்தா கடைசியாக பார்த்தீங்கன்னா அவருக்கு லைஃப் இருக்கு. இதுதான் கைஸ் இந்த கண்ணோட மிகப்பெரிய மைனஸ். அதுக்கப்புறம் இன்னொரு மைனஸ் ஒன்று இருக்கு. அது என்னடா மைனஸ் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த மைனஸ் என்னன்னா, இதை நம்மளால லாக் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதாவது இதை நம்மளோட ஃபுல் கண்ட்ரோல் தான் வச்சு பண்ண முடியும், எனிமி மேலே இது லாக் ஆகாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க கைஸ். நோ ஸ்கோப், எந்த ஒரு ஃபோர் கிரிப்பும் எதுவுமே தேவையில்லை இந்த கண்ணுக்கு. இதில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இது லாக் ஆகாது எனிமி மேலே. நம்மளாம் மேனுவலாக தான் கண்ட்ரோல் பண்ணணும். மேனுவல்னால் என்ன சொல்கிறது, ஐயோ ஃபுல் கண்ட்ரோல். அப்படி தான் நம்மளோட ஆப்ஷனில் இருக்கும். நீங்களே பார்த்துருக்கலாம், ஒரு கண்ணுக்கு லாக் ஆகும். நம்ம ஒரு எனிமி மேலே அடித்தோம்னா அது அப்படியே லாக் ஆகிக்கிடும். அதில் நம்ம ஹிட் ஷாட் தூக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இதில் லாக் ஆகாது. லாக் ஆகாதுங்கிறதுனால இதை ஒரு மைனஸாகவும் கருத முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா, லாக் ஆகாதது ஒரு நல்ல விஷயம். லாக் ஆகாததுனால நம்மளால் ஹெட் ஷாட் ஈஸியாக அடிக்க முடியும். ஹெட் ஷாட் அடித்தா 15 தான் போகுது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அல்ட்ரா ஷார்ட் ரேஞ்சில் இருந்தால் வெறித்தனமாக உழுகுது, அடி உழுகுது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ரொம்ப சொல்லிக்க அளவுக்கு இல்லை. இப்போ வரைக்கும் புதுசாக கொண்டு வந்த கன்ஸில் நல்ல கன்ஸ்ன்னு நான் என்னை கேட்டிங்கன்னா நான் தாம்சன் தான் சொல்லுவேன். சரி, இந்த வீடியோவில் நம்ம தாம்சன் பற்றி எழுதிட்டுருக்கு, அதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ போடலாமா வேணாமா அதையும் சொல்லுங்கள். சர்ரா, நீ இவ்வளோ நேரம் போட முடியே, கடைசி வரைக்கும் யார் கொத்து வரும் யார் கொத்து வராதுன்னு சொன்னீங்கடா. எப்பா சாமிகளா, நான் அல்ட்ரா ஷார்ட் ரேஞ்சு ரொம்ப ஷார்ட் ரேஞ்சில் போனால் வெறித்தனமாக என்னால் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கன் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வரப்பிரசாதமாக இருக்கும்னே சொல்லலாம், ஏன்னா அல்ட்ரா ஷார்ட் ரேஞ்சில் வேறு லெவலில் இருக்குது கைஸ். M10 தான் இப்போ வரைக்கும் அல்ட்ரா ஷார்ட் ரேஞ்சில் இருக்குது. இந்த கன் அதை பீட் பண்ணிடும் சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் ஆகட்டும், இந்த கன்னோட ஃபுல் ரிவ்யூ இன்னொரு ரிவ்யூ போடுவோம். இன்னொரு ரிவ்யூவெலாம் போட நீ மொக்க போட வேண்டாம். இந்த கன்னிலே ஃபுல்லாக சொல்ல அப்படின்னா, M10 இது M10 ஒரு 100% அடிக்கும்னா இது அதோட தம்பி மாதிரிப்பா. அல்ட்ரா ஷார்ட் ரேஞ்ச் ரூம்குள்ளே வச்சு உங்களை எவனாவது வச்சு அடிக்கிறான்னா இதை வச்சு நீ ஈஸியாக அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஈஸியாக அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டுலாம்னா நீங்கள் வாட்டுக்கு போனவனே இந்த கண்ணை தூக்கிட்டு அடிக்க முடியாது. ப்ராக்டிஸ் பண்ணணும் கைஸ், எல்லாத்துக்குமே ஒரு ப்ராக்டிஸ் தேவை. இந்த கண்ணுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக மாஸ்டராக வரலாம். ஆனால் நீங்கள் என்ன தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் மிடில் ரேஞ்சில் சத்தியமாக அது ஒர்க் அவுட் ஆகாது. நான் இதையே சொல்லிடுறேன், நான் டேரெக்டாக சொல்லிடுறேன், மிடில் ரேஞ்சில் சத்தியமாக இது ஒர்க்கே ஆகாது கண்டிப்பாக. இவ்வளோத்துக்கு அந்த மிடில் ரேஞ்சு என்ன, ஷார்ட் ரேஞ்சே ஒர்க் ஆகாது. அல்ட்ரா ஷார்ட் ரேஞ்ச் மட்டும்தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ஷார்ட் ரேஞ்சிலையும் யூஸ் பண்ணலாம் கைஸ், இதை நான் பண்ணலாம் சொல்லேன், பண்ணுங்க. ஆனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் அல்ட்ரா ஷார்ட் ரேஞ்சில் போய் அடிச்சிங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது கைஸ்.
எதுக்கு ஒருத்தன் எம்டன் பிளேயரே வந்தாலும் நீங்கள் அசால்ட்டாக எம்டனில் அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் ஹெட்ஷாட் போட்டு போயிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல கன். ஆனால் நீ இவ்வளோ இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் மைனஸாகவே இருந்துச்சடா இந்த கன் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும்னு நான் இப்படி தான் நம்பலாம் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் எப்படி நம்பணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கன் ஒரு பிஸ்டல் தான். அதாவது நம்ம டெசர்ட் ஈகல் M500 G18 அந்த மாதிரி இருக்குல்ல, அது கூட சேர்ந்தது தான். அதுங்களை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு அளவுக்கு ஒர்த்து தான். G18 அளவுக்கு இது ஒர்த்து அப்படின்னே சொல்லலாம். M500 நீங்கள் சொல்லவே தேவையில்ல. ஒரு புல்லட் அடித்தா அது ரீகாயில் ஆக ஆரம்பிச்சிருப்பா அப்படின்ற நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் இந்த கன் ரீகாயில் ஆகாது, அது ஒரு மேஜர். ஏன்னா இது மேனுவல், மேனுவல்னாலும் இது ரீகாயில் ஆகாது. மேனுவல்னாலும் என்னடா இது நீ சொல்கிறதே புரிய மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மேனுவல்னால் ரீகாயில் ஆகாதுப்பா அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஈஸியாக சொல்லணும்னா அதான், சிம்பிளாக ஒரே வார்த்தை முடிக்கணும்னா அதான் பார்க்கணும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நிறைய நான் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ட்ராப் ஆகிருக்கும், அதெல்லாம் ரொம்ப சாரி. இது என்னோடய ஃபஸ்ட்டு கமெண்ட்ரி வீடியோ இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படியே இருக்குன்னு சொல்ல வரல, இனிமேல் நான் அதை டெவலப் பண்ணுவேன்னு சொல்ல வரேன். ஓகே கைஸ், தப்பாக நினச்சி நீங்கள் எதுவும் கமெண்ட்டில் கழுவி கழுவி ஊற்ற வேண்டாம். ஊற்றுங்கனாலும் ஊற்றுங்க, நம்ம கமெண்ட் தானே, நம்ம கமெண்ட் பாக்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம். கமெண்ட் கழுவி கழுவி ஊற்றணும்னா ஊற்றுங்க, என்ன பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் என்ன பண்ணோம், நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கேட்க மாட்டீங்க, எதுவுமே பண்ணாமல் தான் போவீங்க, அது தெரியும். நான் சொல்கிறேன் கைஸ் நீங்கள் என்ன பண்ணணுன்ட்டு. என்னடா நீலாம் ஆர்டர் பண்ணி நான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணி தான். வீடியோ பார்த்தீங்களா, பண்ணி தான் ஆகணும். என்ன பண்ணணும், லைக் பண்ணணும். லைக் பண்ணுறதோட முடியுமா அப்படின்னு முடித்தா கிடையவே கிடையாது. நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ, அதனால் இதை நீங்கள் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணி வரணும். ஷேர் பண்ணி விட்டால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஓகே கைஸ், உடம்புல இடம் இருக்கிற வர டாட்டூஸ் பதிப்போம், கல கல கசினோ ஜாக்பாட் அடிப்போமே.